நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மகா பெரியவருடைய ஞான திருஷ்டி சார்ந்த ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவருடைய ஞான திருஷ்டி எப்படிப்பட்டது என்பதை இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து பல சம்பவங்கள் வாயிலாக சொல்லியிருக்கிறேன். பல பல சம்பவங்கள். ஞான திருஷ்டினா என்ன அப்படின்னா, திருஷ்டினா தூரத்தில் இருப்பதை பார்ப்பது, வெகு தூரத்தில் இருப்பதை பார்ப்பது, அறிவது, புரிந்து கொள்வது. இந்த கண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க இயலும். ஆனால் அதற்கு அப்பாலும் இருப்பதை பார்த்து உணர்வது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? நம்முடைய உடற்கூறுகளுக்கும் அறிவுக்கூறுக்கும் அப்பால்பட்ட ஒரு விஷயம். அது வந்து உயர்ந்த அறிவை கடந்து மிகப்பெரிய ஞானம் சித்தித்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதனால் அப்படிப்பட்ட ஞானத்தினாலே தொலைதூரத்தில் இருக்கின்றவைகளை எல்லாம் கூட அறிய முடிவது அப்படிங்கிறது அர்த்தம். 1984 வருடம் பெரியவர் வந்து காஞ்சியில் இருக்கார். அப்பொழுது திருவாரூரில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமி அவரை தொட்டு பூஜிக்கும் உரிமை பெற்ற ஒரு குருக்கள் அவர் வந்து பெரியவருக்கு மரியாதை செய்கிறார். அப்படி மரியாதை செய்யும் பொழுது திருவாரூர் பிரசாதத்தை தட்டில் வச்சு கொடுக்குறார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பிரசாத தட்டில் நிறைய பூ இருக்கும், பழங்கள் இருக்கும், கல்கண்டு, திராட்சை இப்படி இருக்கும். பெரியவர்களை வந்து வணங்கும் பொழுது பூ பழத்துக்கு ரொம்ப பிரதானமான ஒரு இடம் உண்டு. அவைகள் வந்து ரொம்ப புனிதமானவை, புனிதமானவர்களை புனிதமானவை கொண்டு வணங்குவது அப்படின்னு இதற்கு பெயர். அந்த தட்டில் நிறைய இருந்தாலும் விசித்திரமான விசேஷமான ஒரு பூ செங்கழுநீர் பூ அப்படின்னு பேர். இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. செங்கழுநீர் பூ வந்து ரொம்ப விசேஷமானது. தமிழில் வந்து நீலோத்பவ மலர் என்று இதை சொல்லுவார்கள். ரொம்ப அரிதான ஒரு மலர். இது வந்து திருவாரூரில் மட்டும்தான் பெரிய அளவில் பூக்கும், மற்ற இடங்களில் இது பெருசாக பூக்காது. இது வந்து தியாகராஜருக்கு தினசரி சாத்துப்படி. இந்த பூவை கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்வதும் இந்த பூவில் மாலை கட்டி போடுவது அப்படிங்கிறதும் வந்து திருவாரூரில் வழக்கம். இதை வைத்து ஒரு சொலவடை உண்டு உண்டு, ஒரு வழக்கு மொழி உண்டு. திருவாரூர் கோவில் 5 வேலி, கமலாலய குளம் 5 வேலி, செங்கழுநீர் ஓடை 5 வேலி அப்படின்னு சொல்லிட்டு இதை வைத்தே ஒரு சொலவடை உண்டு. பிரசாதத்தை தொட்ட அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, அதில் 3 பூ இருக்கு. அதில் 2 பூவை எடுத்து தன்னுடைய தலையில் வைத்துக் கொள்கிறார். தலையில் வச்சுக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, சிரசு அப்படிங்கிறது சக்தி பாகம். அதை சக்தியோட, அதாவது அம்பாளோட திருவடிகளில் சேர்க்கறதுக்கு சமம். பெரியவர் எதையாவது எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டால் அவர் வந்து அதை சக்தி கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டார், சக்தி வழிபாடு செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். நாம் வந்து அதை வந்து நாம் வச்சதை தலைமையில் தாங்குகிறார் அப்படின்னு நாம் அதுக்கு வேற ஒரு பொருள் கொடுத்து கொள்ளலாம். ஆனால் உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது இதுதான். இப்போது அதில் அந்த 2 பூவை எடுத்து வைத்து கொண்டார். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு பூ இருக்கு இல்லையா, அதில் வந்து அதனுடைய விதையினுடைய கிழங்கு இருக்குது. அந்த கிழங்கை வாங்கி வர சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இந்த கிழங்கை வேறு எங்கு நட்டாலும் வராது, நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எடுத்துகிட்டு போய் எல்லாம் வச்சு பார்த்துட்டோம், சரியாக வருவதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி கொண்டு வருகிறார். அதை காஞ்சி மடத்துக்கு எடுத்து கொண்டு வந்து அவர் அமர்ந்திருக்கிற, அவர் எப்பொழுதும் இருக்கிற அந்த குடில், அதை ஒட்டி நடைபாதை ஒன்று இருக்குது. அந்த நடைபாதையை ஒட்டி ஒரு தொட்டி ஒன்று கட்டி நட்டு அதுக்குள்ளே இந்த கிழங்கை போட்டு நட்டு அவர் வளர்க்குறார். எல்லாருக்கும் எதுக்கு பெரியவர் இப்படி பண்ணுறார், அந்த இந்த செங்கழுநீர் பூ இங்கே பூக்குமா, இது வந்து இங்கே பூக்காதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு டவுட்டு. இருந்தாலும் பெரியவர் செய்கிறார்னா ஒரு பெரிய பொருள் இருக்குமே அப்படிங்கிறதை போல பார்க்கிறார்கள். ஒரு ஆச்சரியம் போல அந்த கிழங்கு முளைத்து அதில் பூ பூத்தது. ஆனால் 6 பூக்கள் மட்டும்தான் பூத்தது. அவர் என்ன பண்ணார்னா, அதில் 2 பூவை காமாட்சிக்கு,
ரெண்டு பூவை சந்திரமௌலீஸ்வரருக்கு, ரெண்டு பூவை தனக்கு எடுத்து வைத்து கொண்டார். அவ்வளோதான், அந்த ஆறு பூவுக்கு பிறகு அந்த செடி பூக்கவே இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு பூ கூட பூக்காது, எழுந்திருக்கவே எழுந்திருக்காது அப்படின்னு எல்லாரும் நினைத்த இடத்தில், ஆனால் அவர் வந்து தன்னுடைய அந்த இடத்துல கொண்டு வந்து நட்டு அதை பூக்கச் செய்தார். இதுக்கு பின்னால் புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. என்ன? அதாவது நாம் வந்து ரொம்ப பக்தி ஸ்ரத்த காட்டும் பொழுது நடக்க முடியாதது கூட இறைவன் அருளாலே நடப்பதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு நுட்பமான செயல். அதில் பல வருஷங்களுக்கு பிறகு பெரியவருக்கு, அதில் ரெண்டு ரெண்டு பூன்னு சொன்னால் இல்லையா, அந்த கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நட்டதில் பெரியவருக்கு அப்படின்ற இந்த ரெண்டு பூ இருக்கு இல்லையா, அது மட்டும் திரும்பவும் பூத்தது, மற்றது வந்து பூக்கலை. ஒரு பூ சாதாரணமாக நம்ம வந்து அன்றாடம் பூஜைக்கு பயன்படுத்துகிற ஒரு பூ, ஆனால் இந்த பூவை தொட்டு கூட நாம் உணர்ந்து கொள்வதற்கு பல அரிய விஷயம். அதாவது முதல்ல செங்கழிநீர் பூ நீலோத்பவ மலர் அப்படிங்கிறத பற்றியே நம்ம எவ்வளோ தெரிஞ்சிருப்போன்றது தெரியாது. அதுக்கும் திருவாரூருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, அது ரொம்ப அபூர்வமான மலர் அப்படிங்கிற ஒன்று. அது அதை கொண்டு திருவாரூர் தியாகராஜருக்கு தினந்தோறும் அவரை போய் சேர்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தன்னுடைய மடத்திலே கொண்டு வந்து நட்டு அதில் அந்த பூவை எடுத்து அவர் மானசீகமாக நினைக்கிறார், காமாட்சிக்கு அதை வைக்கணும், சந்திரமௌலீஸ்வரருக்கு அந்த பூவை தொட்டு பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. சன்னியாசிக்கும் இது போல் ஆசைகள் வந்து போகும். இது ஆசைன்னு சொல்லலாம், முயற்சின்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். என்னுடைய நான் சொல்லுகிற விதம் தவறாக இருக்கலாமே தவிர, பெரியவர் செய்தது வந்து நிச்சயமாக அதுக்கு என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தூரதிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிறது வந்து நாம் முன்னாடியே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரத்யேக அனுபவங்களை வைத்து கொண்டு சாத்தியம் இல்லைன்ற முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் இல்லை, இது சாத்தியம் அப்படிங்கிறது வந்து சாத்தியமாகின்றதைத்தான் செய்வார். சாத்தியமாகின்றது அவருடைய வாழ்க்கையில் சாத்தியமாகாததும் சாத்தியமாகியிருக்கிறது ஆகும் என்பதுதான் இந்த ஒரு சம்பவத்தின் வாயிலாக தெரிய வருகிற ஒரு பெரிய உண்மை. இதுபோல் குட்டி குட்டி ஆனால் அதில் நிறைய அர்த்தம் நிறைய செய்தி கொண்ட சம்பவங்கள் வந்து கொட்டி கிடக்கிறது பெரியவருடைய வாழ்க்கையில். தொடர்ந்து சிந்திப்போம்.